ஒன்பதில் வரும் குருவானவன் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அவனுக்கு என்னையா பிரச்சனையே இல்லை நல்ல வருமானம் வருது அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல வைக்கக்கூடிய நிலைக்கு உங்களை மாற்றப் போகிறார் இந்த குருவானவர் ஒன்பதுல போய் மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் போய் உட்கார்றாரு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருஷமாக மாறப்போகிறது வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரோதி பிறப்பானது எப்படிப்பட்ட சுப பலன்களையும் எப்படிப்பட்ட அசுப பலன்களையும் கொடுக்க போகுதுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே குரோதி அப்படின்ற பொழுதே பகை அதில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பெறும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு அது போலவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்கார்றாங்க இல்லை ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்போ இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா ஆமாங்க பகை இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் மக்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் மன குழப்பம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ மழையின் வந்து அந்த மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆயிடும் அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும் அப்போ இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் க்ராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது பொத் பொதுவாக சொல்லும் பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக போகிறது அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும் அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தாக்கங்கள் அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும் அதுதான் வந்து இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய உலகத் தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து அவர்களுடைய பாதுகாப்பிலையும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அவங்களுக்கு அமைய போகுது பொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும் ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் வந்து இதை க்ராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் என்றைக்கி இறைவனே வந்து நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த வருடமும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை வந்து தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும் தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருடம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீருஷத்தில் காலையில் அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதே பிறக்கின்றது அதே போல் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும் மீனத்தில் ராகு புதன் சுக்ரனும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம் சுக்ரன் வந்து உச்சம் இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது பொதுவாகவே சித்திரை மாசன் பிறப்பின்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிடலாம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார் அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சம் ஆவார் ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலை கட்டம் அது அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பின்கு அப்புறமாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பயிற்சியும் வருது அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் குரோதி வருட பிறப்பு என்பதே வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான புதன் இந்த வருட பிறப்பின் பொழுது கரெக்டாக போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏழு போய் நீச்சமாயிட்றாரு பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனத்தை விட கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் மைண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவும் இருப்பாங்க அதில் ரெண்டு சுக்கரன் வேறையா அவரும் போய் உச்சமாயிடுறாருங்களா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணுற வேலை நல்லபடியாக முடியும் இருந்தாலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவரால் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் ஏன்னா ராசி அதிபதி நீச்சமாயிட்றார் ரெண்டுக்குரியவர் அவரே பத்துக்குரியவரும் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் உச்சமாகறார் எங்கன்னா ஏழில் பகை வீட்டில் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மையோடு போக வேண்டிய நிலை உருவாயிடும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அதே போல் பிறக்கின்ற பொழுதே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே கேது ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் செவ்வாய் சேர்க்கை ஏழில் ராகு புதன் சுக்ரன் எட்டில் சூரியன் குரு பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் சந்திரன் ஸோ சந்திரனுக்கு வீடு கொடுத்தது இந்த ராசி அதிபதி தான் அப்போ இந்த நிலை எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது ப்ளஸ் ஏழு ராகு சில பிரச்சனைகளையும் சில பிரிவினைகளையும் சில சண்டை சச்சரவுகளையும் கொடுக்க தான் செய்வாங்க இருந்தாலும் உங்களுக்கு ராசி அதிபதி போய் ஆகிறதுனால ரொம்ப பெருசாக அந்த சண்டை சச்சரவுகள் உருவாகாமல் தடுத்துருவார் இது வருட ஆரம்பத்தினுடைய நிலை தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்துட்டு எட்டில் ஏற்கனவே அஷ்டம குருவாக இருக்கார் இல்லைங்களா அவர் ஏற்கனவே உங்களுக்கு பகை பிளானட் வேறு சொல்லவே வேண்டாம் அவர் போய் அஷ்டமத்தில் வேறு உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவானவங்க அதாவது ஸ்லோ அப்படின்றது வந்து கொஞ்சம் சாஃப்டானவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எது சொன்னாலுமே செய்யக்கூடியவர்கள் இதில் இந்த அஷ்டம குரு வேறு போனதுனால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய மன எண்ணங்களை வந்து அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு அழுத்தம் சொல்கிறது செய்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த குருவானவர் ஒன்பதில் போய் மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் போய் உட்காறாரு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருஷமாக மாறப்போகிறது அது ஆறில் சனீஸ்வரன் செவ்வாய் ஓகே பிரச்சனை இல்லைங்க அதாவது மூணக்குரியவன் தான் ஆறில் போய் உட்காரான் அப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வேலையில் போய் உட்காருவோன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு போயிடணும் இப்போ மூணக்குரியவன் செவ்வாய் அவர் போய் சனீஸ்வரனோடு சேர்ந்து உட்காடுறார் அது ஆறாம் இடம் சனீஸ்வரன் ஏற்கனவே ஆறில் இருக்காரு இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஆறு ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய முயற்சி தான் இங்கே மெயின் ஆகும் நம்ம அதை தான் சொன்னோம் இப்போ மிதுனத்துக்கும் அதே தான் கண்ணிக்கும் அதே தான் பொதுவாக உங்கள் முயற்சி நீங்கள் ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்போ ஒரு நல்ல ஒரு செட்டில்டு லைஃப்க்கு நீங்கள் போக முடியும் ஏன்னா ரெண்டு குறையவன் என்ன ஆனாருன்னா ஏழில் போய் உச்சமாகிறார் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த மேரேஜ்க்கு அப்புறமான லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன வருட ஆரம்பத்தில் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்துட்டு தான் மாறி போக போகிறாரு அதனால் உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் சுக்ரன் வந்து யாருக்கு வீடு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு வந்து பார்க்கும்பொழுது ஒன்பதாம் அதிபதி அவரே தான் அவர் வந்து குருவுக்கு வீடு கொடுக்கறதுனால ஒன்பதில் வரும் குருவானவன் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அவனுக்கு என்னையா பிரச்சனையே இல்லை நல்ல வருமானம் வருது அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல வைக்கக்கூடிய நிலைக்கு உங்களை போகிறார் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்காது பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லைஃப் அப்படின்றதுல சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் செம்ம கேது அப்படின்றது சந்திரனுக்கு மேலே தான் கேது அதனால் அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா நாலாம் இடமான ஸ்தானத்திற்குரிய குரு தான் வருட ஆரம்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயராகவே அவர் வந்து அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் இருந்தாலும் கிளம்புகின்ற பொழுது சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் இல்லை சில நேரங்களில் சில நல்ல பலன்களை கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும் பட் ஆனால் சில பிரச்சனைகளையும் சில சந்தோஷங்களையும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த குருவானவர் உங்களுக்கு ஒன்பதில் போகும்பொழுது கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலைக்கு போகிறார் அப்போ இந்த சனீஸ்வரன் வேற வந்து கொஞ்சம் வக்ர பயிற்சி ஆகிறாரு எப்படி இருக்கும் நல்லாவே இருக்குங்க ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகு கேதுவுடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வார்த்தை நிதானம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வருடமாக மாறும் அல்ல மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் லைட்டாக கான்சென்ட்ரேட் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னாலே போருங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருக்கும் ஒன்பதில் குரு போய் உட்கார்றதுனாலேயே படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகி இன்னும் நல்லா படிப்பீங்க ஏன்னா ஒன்பதுக்குரிய சுக்கரன் வேறு உச்சமாயிட்றாரு இல்லைங்க வருட வருட ஆரம்பத்தில் அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகும் அப்போது உயர்கல்வியாகட்டும் உயர் உயர் கல்வியாகட்டும் ஆரம்ப கல்வி எந்த கல்வியாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் நல்லாவே படிப்பீங்க அதனால் மாணவர்கள் வந்து பயப்பட வேண்டாம் இது வரைக்கும் இருந்த நிலை மாறிடும் அப்போ பயப்படாமல் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா போதும் நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வருஷமாக அமையும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்துட்டு ஊர் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் அதே போல் சிலர் வந்து கடல் கடந்து போவீங்க கண்டிப்பாக கடல் கடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஏழில் ராகு உட்கார்ந்துருக்கிறது கடல் ஸ்தலத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான் அப்போ அவனுடைய தாக்கம் அவனுடைய ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஆற நோக்கி தானே வருது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து என்னென்னா முயற்சி ஸ்தானத்திற்குரிய செவ்வாயும் அங்கே உட்காந்துட்டுருக்குறான் சனீஸ்வரனும் அங்கே இருக்கிறதுனால ஒரு ட்ராவல் பண்ணி இந்த இதுக்கு வரும்பொழுது இந்த வருடமோ இல்லை அடுத்த வருடமோ நீங்கள் நிறைய முயற்சியில் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய நிலை உருவாகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் லைஃபே வெளிநாட்டில் இருக்கக்கூடியதாக அமையும் ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளை இந்த ராகு கேதுக்கள் கொடுத்தாலும் குருவும் சனீஸ்வரனும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் வருடமாக மாறும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதாவது இந்த உபயராசின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அசுப பலன்ற மாதிரியே தான் போயிட்டே இருக்கும் ஆனால் சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவுமே இருக்கும் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு பலன்கள் நல்ல பலன்களாகவே மாறக்கூடிய நிலையே இருக்கும் எப்பயுமே இந்த உபயராசிகளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரியது இருக்க தான் செய்யும் அல்ல இந்த பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற பொழுது பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட்டாகாது ஏழுக்குரியவர் குரு உங்களுக்கு செட்டே ஆக மாட்டார் அதனால்தான் புதன் அந்த வீட்டில் போய் நீச்சமாகிறார் ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உங்களுடைய பிஸ்னஸில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே போகிறோம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்றது லைஃப் பார்ட்னரும் சேர்ந்தது தான் அதனால் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இன்னும் இன்னும் ரொம்ப நல்ல நிறைய பலன்கள் கிடைக்கணும் முக்கியமாக மாணவர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கிரைவர் வழிபாடு பண்ணுங்க இந்த ஞானானந்தமயம் ஸ்லோகம் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு தரோன்னு சொல்ல ஆரம்பிங்க அது இப்போத்துலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது ஸோ இந்த ஞானானந்தமயம் சொல்ல சொல்லவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் அதே போல் புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா இந்த புதன் அதாவது திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் அவரை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போகிறத நடைமுறையாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக தாயாரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போங்க சோ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி புதனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு மதுரை மீனாட்சி தாயாரை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை அந்த மீனாட்சி ஏற்படுத்துவாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வந்த இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்று மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி